எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம டார்க் சீசன் 1 எபிசோடு 6 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல சனோஜ் ஜோனஸ்க்கு ஒரு பாக்ஸ் அனுப்புனா, அந்த பாக்ஸ்க்குள்ள லைட், டிராக்கர் டிவைஸ் இதெல்லாம் தாண்டி ஜோனஸோடைய அப்பா சாகரத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர் இருக்கு. அந்த லெட்டரை ஜோனஸ் எடுத்து படிக்கும்போதுதான் உண்மையிலேயே ஜோனஸோடைய அப்பா யாருன்னா, இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மார்த்தாவுடைய தம்பி மிக்கல் தான். மிக்கல் 1986 அந்த கேவ் வழியா டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்க்கு போயிட்டு மைக்கேல்ன்ற ஒரு ஐடென்டிட்டில வாழ்றாரு. அங்க ஹானா கூட வேற ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்குல்ல, அப்படியே அது லவ்வா மாறி அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஜோனஸ். இந்த விஷயத்தை ஜோனஸும் புரிஞ்சுக்கிறான். உடனே அவங்க அம்மா ஹானா கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க அப்பாவை முத முதல்ல எங்க பாத்தீங்க? அது வந்து உங்க பாட்டி ஐனஸ் ஒர்க் பண்ண ஹாஸ்பிடல்ல தான். உங்க அப்பா கை கால எல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு, நானும் கொஞ்சம் கடுப்புல இருந்தேன். உங்க அப்பா கிட்ட பேசும் பொழுது அவரு அப்பாவே மேஜிக்லாம் செய்வாரு, ஆனா அப்பால இருந்து இப்ப வரைக்கும் உங்க அப்பா மைக்கேல் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஜோனஸும் அவங்க அம்மா ஹானா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு வராரு, ஆனா அவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா தெரியாது. அதனால ஜோனஸ் சொல்லாமலே மறைச்சிடுறாரு. இன்னும் இந்த விண்டன் கிராமம் முழுக்க பரபரப்பா தான் இருக்கு. ஏன்னா மூணு பேர் காணாம போயிட்டாங்க, ஒரு தடையும் கூட கிடைக்கல. ஷார்லட்டும் அங்க இருக்கிற எல்லா போலீஸ் கிட்டயும், நீங்க ரெண்டு ஷிப்ட் வொர்க் பண்ணுங்க, விண்டன் கிராமத்துல ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடுங்க, ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த உள்ரச்சிக்கே மத்த பசங்களை பத்தி கவலை இல்ல, அவரோட பையன் மிக்கல கண்டுபிடிக்கணும். இப்ப மிக்கல் எப்படி காணாம போயிருக்கானோ அதே மாதிரி 33 வருஷத்துக்கு முன்னாடி உள்ரிச்சோடைய தம்பி மேட்ஸ் நெல்சன் காணாம போயிட்டான். சோ ரெண்டுமே சிமிலரா இருக்கிறதுனால மேட்ஸ் நெல்சன் காணாம போன அந்த கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல உள்ரிச்சும் மேட்ஸும் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து அவரு ரொம்ப சோகமாகறாரு. நிறைய ஆடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் கேக்குறாரு. அந்த ஈகான் போலீஸ் ஆபீசர் இருக்காருல, அவரு தான் அந்த ரெக்கார்டிங்ல பேசுறாரு. உள்ரிச்சோட அம்மா ஜோனா கிட்ட, மேட்ஸ் காணாம போகும்பொழுது நீங்க எங்க இருந்தீங்க? நானே, என்னோட பையன் உள்ரிச், என்னோட ஹஸ்பண்ட் ட்ரான்டே, எல்லாருமே வீட்டுலதான் இருந்தோம். மேட்ஸ் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இடின அந்த ரெக்கார்டிங்ல உள்ரிச்சோட அம்மா பேசுறாங்க. இப்பதான் உள்ரிச்சுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா 33 வருஷத்துக்கு முன்னாடி மேட்ஸ் காணாம போன அன்னைக்கு வீட்டுல உள்ரிச்சும் அவருடைய அம்மா ஜானா இருந்தீங்க விடுங்க, மெக்கல் இப்ப காணாம போன அன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தீங்களா? கண்டிப்பா இருந்திருக்க மாட்டீங்க. உடனே அங்க உள்ரிச்சோட அம்மா ஜானா வராங்க. மெக்கல் காணாம போன அன்னைக்கு நைட்டு உங்க அப்பா வீட்டுலதான் இருந்தாருன்னு பொய் சொல்றாங்க. இந்த உள்ரிச் நம்மளையே சந்தேகப்படுறான்னு கடுப்புல ட்ரான்டே அங்க இருந்து போயிடுறாரு. அப்புறம் உள்ரிச் கிட்ட அவங்க அம்மா ஜானா பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா உள்ரிச், நீயும் உன்னோட தம்பி மேட்ஸும் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டீங்க. கிளாஸ் டேபிள்ல அவனோட தாடப்பட்டு அவ்வளவு ரத்தம் வந்தது, பார்க்க ஏதோ ஹாரர் மூவி மாதிரி இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா அவன் தாடையில ஒரு கட்டு. பொண்ணு ஜீனாதான் போயிட்டு சொல்றாங்க.
சொல்லிட்டு ஓல்ட்ரிச் அங்கிருந்து போயிடுறாரு. இந்த நேரத்துல ஓல்ட்ரிச்சுடைய ஒய்ஃப் கேத்ரினா ரொம்ப சோகமா இருக்காங்க, மிக்கல நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மேக்னஸ் மார்த்தாவை கண்டுக்கவே இல்ல. அவங்க மார்த்தாவும் அவங்க அம்மா கூட சண்டை போடுறா. அவ்வளவுதான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, மிக்கல் இறந்து போயிட்டான், அவன் வரப்போறதெல்லாம் கிடையாது, நீங்க எங்களையும் கண்டுக்கிறது கிடையாது அப்படின்னு மார்த்தா அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து போறான். மேக்னஸும் அவங்க அம்மா பக்கத்துல வந்து ஸ்கூல்ல டிராமா இருக்கு, அங்கதான் நாங்க போறோம்னு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து அவரும் போறாரு. ஆனா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேக்னஸ் காட்டுக்குள்ள போறாரு. இந்த பிரான்சிஸ்கா வந்து இந்த ஊரை விட்டு போகிறதுக்காக பணத்தெல்லாம் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பாள், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாக்ஸ் குள்ள ஏதாவது பணம் இருக்கான்னு பார்க்கும்பொழுது அது எம்டியா இருக்கு. அப்படின்னா பிரான்சிஸ்கா மனசை மாத்திக்கிட்ட போல அவ விண்டன்ல தான் இருக்க போறா அப்படின்னு மேக்னஸும் நினைக்கிறாரு. ஆனா அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தரையில பெட்லாம் இருக்கு. அதோட அந்த மேக்னஸ் கீழே இருந்து ஏதோ பறவை மாதிரி ஒரு செயின் எடுக்கிறாரு. எங்க மார்த்தாவும் ஸ்கூல்ல டிராமாவுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அங்க போட்டோஸும் வராரு. என்ன மார்த்தா, நான் உனக்கு கால் பண்ணு, எனக்கு திரும்ப கால் பண்ணவே இல்ல, என் மேல கோவமா, எனக்கு தெரியும் நான் தான் அந்த ட்ரக் எடுக்கலாம்னு பிளான் போட்டது, ஆனா அங்க மிக்கல கூட்டிட்டு வந்தது நீங்க தான், இருந்தாலும் நான் அந்த பிளானை போடாம இருந்திருந்தா மிக்கல நேரத்துக்கு இங்க இருந்திருப்பான்ல. மார்த்தாவும் ஏ பரவாயில்ல போட்டோஸ், உன் மேல நான் அதுக்கு கோவப்பட போறேன், பரவாயில்லையே மார்த்தா நார்மல் ஆயிட்டான்னு போட்டோஸும் மார்த்தாவை கிஸ் பண்ணலாம்னு வர்றாரு. ஆனா மார்த்தா விட மாட்டாங்க, ஏன்னா மார்த்தா இப்ப ஜோனஸ் மேலதான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. எங்க போட்டோஸும் அப்படியே சோகமா அங்கிருந்து போயிடுறாரு. ஓல்ட்ரிச்சுடைய ஒய்ஃப் கேத்ரினா அவங்க வீட்டுல இருக்கும் பொழுது டெலிபோன் பில் வருது. அந்த பில்லை பார்க்கும் பொழுது ஓல்ட்ரிச் அடிக்கடி ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணிருக்காரு. அது யாரோட நம்பர்னு இவரும் கால் பண்ணும் பொழுதுதான் அதை அட்டன் பண்றது ஹேனா தான். இதனால கேத்ரினா செமையா கடுப்பாக்குறாங்க. ரேடியோல வேற விண்டன்ல இப்படி மூணு பசங்க காணாம போயிருக்காங்க, போலீஸ் ரொம்ப அலட்சியமா இருக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கால் பண்ணி சொல்லுங்க. உடனே கேத்ரினாவும் அந்த ரேடியோ சேனலுக்கு கால் பண்ணி அந்த ரேடியோல பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. விண்டன்ல இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு பிளைண்ட் பீப்புள், கண்ணு தெரியாதவங்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பசங்களை கொன்ன கொலகாரன் நம்மளுக்குள்ளதான் இருக்கான். எல்லாரும் அதை சொல்ல பயப்படுறாங்க, ஆனா அதான் உண்மை. நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விண்டன் கிராமம் எனக்கு என்னமோ நரகம் மாதிரி தோணுது, உங்களுக்கும் அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேத்ரினாவும் சொல்றாங்க. அப்புறம் கேத்ரினா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க நடக்கிற டிராமாவை பாக்குறாங்க. அங்க மார்த்தாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி இங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜோனஸ் அவனுடைய ரூம்ல இருக்கான். மார்த்தாவுடைய தம்பி மிக்கல் தான் நம்மளோட அப்பா. கேவ் வழியா மிக்கல் பாஸ்டுக்கு போயிருக்கான். நம்மளும் பாஸ்டுக்கு போகணும், மிக்கல திரும்ப பிரசன்ட் டைமுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஜோனஸும் ஒரு பிளான் போடுறாரு. ஆனா என்ன பண்றது, அந்த கேவ் வழியா போனா அதுக்கப்புறம் போக வழி இல்லையே. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை போகலான்னு அந்த மேப்பை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த மேப்ல யாரோ ஃபாலோ த சிக்னல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை எழுதுனது சனோஜ் தான், ஆனா ஜோனஸ்க்கு அது யாருன்னு தெரியல. என்னது இது ஃபாலோ த சிக்னல்னு எழுதிருக்கு, யார் எழுதியிருப்பா, அதோட நமக்கு ஒரு பாக்ஸும் வந்திருக்கு, அதுல லைட்டும் டிராக்கரும் இருக்கே. ஸோ இப்பதான் ஜோனஸும் புரிஞ்சுக்கிறான் அந்த லைட் எதுக்காகனா கேவுக்குள்ள ரொம்ப டார்க்கா இருக்கும்ல, ஸோ டார்ச் லைட் மாதிரி அந்த லைட். இந்த டிராக்கர் எதுக்காகனா இந்த டிராக்கர்ல வர சிக்னலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும், அதுதான் மேப்ல யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்னு ஜோனஸ் புரிஞ்சுக்கிட்டு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த கேவுக்குள்ள போறான். அந்த கேவ் ரொம்ப டார்க்கா இருக்கு. கையில இருக்கிற லைட்டை யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு இடத்துல ஒரு கம்பியில ரெட் கலர்ல கயிறு இருக்கு. இதே மாதிரி ஒரு கயிறு தான் அவரோட சைக்கிள்ல இருந்தது. இதை ஜோனஸும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கயிறை ஃபாலோ பண்ணியே அப்படியே அந்த கேவுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஜோனஸ் அந்த கயிறை ஃபாலோ பண்ணியே போகும்பொழுது அதுவும் ஒரு கட்டத்துல முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் எந்த பக்கம் போகணும்னு தெரியல. இப்பதான் அவரோட டிராக்கர்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த டிராக்கர் எடுத்துக்கிட்டு சிக்னல் எந்த பக்கமா வருதோ அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணியே ஜோனஸும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஜோனஸ் போய்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு டனல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போனா ஒரு டோர் இருக்கு. அதுல சிக் மோண்டஸ் கிரியேட் வர்ஸ் ஹிஸ்ட்னு எழுதிருக்கு. ஜோனஸுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, ஏன்னா கேவோடைய இவ்வளவு அடியாளத்துல எவன் இந்த டோரை பில்ட் பண்ணதுன்னு. சரி பரவாயில்லன்னு ஜோனஸும் அந்த டோரை ஓபன் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஜோனஸ் போன உடனேமே விண்டன் கிராமம் முழுக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. மார்த்தா அவளுடைய டிராமாலேயே திடீர்னு அழ ஆரம்பிக்கிறா. கேத்ரினாவும் வந்து மார்த்தாவை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியுது. வானத்துல பறந்துகிட்டு இருந்த பறவைகள் எல்லாம் செத்து போய் கீழே விழுதுங்க. இதை ஷார்லட் பாக்குறாங்க. நீ டிராமால நடிச்சது போதும் வானு மார்த்தாவை கூட்டிட்டு கேத்ரினா வரும்பொழுது அங்க ரெஜினா வராங்க. ரெஜினா கேத்ரினாவை வம்புழுக்கிறாங்க. கேத்ரினாவும் ரெஜினாவை போட்டு சம்மாடி அடிக்க மேக்னஸ் வந்து அவங்க அம்மா கேத்ரினாவை தடுக்கிறாரு. இந்த நேரத்துல உல்ரிச்சுடைய அப்பா ட்ரான்டேவும் ஷார்லட்டுடைய ஹஸ்பண்ட் பீட்டரும் இவங்க ரெண்டு பேருமே ஹெல்கா டாவ்லருடைய அந்த பங்கருக்குள்ள இருக்காங்க. ட்ரான்டே கையில ஒரு புக் இருக்கு, அதுல 9:17 நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா இப்பதான் 9:17 ஆகுது. லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வேற எரியுது. ஜோனஸும் அந்த டோர் வழியா உள்ள போய்கிட்டே இருக்கும்பொழுது ரெண்டு வழி பிரியுது. அதுல ஒரு வழியில ஜோனஸும் போயிடுறான். அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க விண்டன்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரிஞ்சதுல இப்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்படின்னா விண்டன்ல லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரியறதுக்கும் பறவைகள் எல்லாம் இறந்து போய் கீழே விழுறதுக்கும் என்ன ரீசன்னா அந்த கேவ் வழியா யாரோ டைம் டிராவல் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப ஜோனஸ் போறதுனால அந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரிஞ்சது. ஜோனஸ் இப்ப பாஸ்டுக்கு போயிட்டாரு, அதனால இப்ப நார்மல் ஆயிடுச்சு. கேத்ரினாவும் ரெஜினாவை போட்டு அடிச்சிட்டாங்க. ரெஜினா வாயில இருந்து பிளட் வேற வருது. கேத்ரினாவுடைய பசங்க மேக்னஸ் மார்த்தா கிட்ட, பாத்தியா உங்க அம்மா என்ன பண்ணிட்டானு, இதுதான் உங்க அம்மாவுடைய நேச்சுரல் குணம், சொல்லு கேத்ரினா நீ எப்படிப்பட்டவனு உன் பசங்க கிட்ட சொல்லுன்னு அவங்க கத்துறாங்க. இப்படி இங்க இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது
ரெஜினாவுடைய ஹஸ்பண்ட் அலெக்ஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான். உங்க வைஃப் ரெஜினாவுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ரெஜினாவும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அலெக்ஸ் இந்த விஷயத்த சொல்றாரு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மார்த்தாவும் மேக்னஸும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மார்த்தா மேக்னஸோட ரூமுக்கு போயிட்டு, இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தூங்கிக்கிட்டுமா, என் ரூம்ல நான் படுத்தா ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி இருக்கு, சரி சரி படுத்துக்கோ மார்த்தான்னு இவரும் தூங்குறாரு. இவரோட ரூம்ல காட்டுக்குள்ள இருந்து எடுத்தார்ல பறவை சிம்பிள் போட்ட ஒரு செயின், அதுவும் இருக்கு. இப்ப ஜோனஸ் 1986 டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டாரு. அங்க சமயம் மழை பெய்து அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல மேட்ச் நெல்சன் காணாம போயிட்டான் அப்படின்ற போஸ்டர் ஓட்டிருக்காங்க. சோ ஜோனஸும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம 33 பாஸ்ட்ல இருக்கணும். இப்படி ஜோனஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு வேன் வருது. அதுல ஒரு குட்டி பொண்ணும் அவளுடைய அப்பாவும் இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு ஜோனஸுடைய அம்மா ஹேனா தான். என்ன தம்பி மழையில நினைஞ்சுக்கிட்டு இருக்க, லிப்ட் வேணுமா, வா உள்ள வா, ஹேனா டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணு அவர் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல. இதை கேட்கிற ஜோனஸும் நல்லா அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறாரு. அது அவங்க அம்மா தான். இந்த ஜோனஸ் முத தடவையா டைம் டிராவல் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரா, அதனால ரொம்ப நர்வஸ் ஆகிறாரு. லிப்ட்ல எனக்கு வேணான்னு மழையில நினைஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போறாரு. இங்க 2019 ஊல்ரிச் அவரோட பழைய போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அவரோட தம்பி மேட்ச் கூட எடுத்தது. அதுல ஒரு போட்டோல மேட்ச் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவர் எங்கயோ பார்த்த மாதிரி தோணுது. வேகமா மார்ச்சுரிக்கு போயிட்டு ஒரு பையனுடைய டெட் பாடி கிடைச்சதுல அந்த டெட் பாடியை எடுத்து பாக்குறாரு. பார்த்தா இவரோட தம்பி மேட்ச் போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் அந்த பையனும் போட்டிருந்திருக்கான். எதுக்காக நம்ம தம்பி போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் இந்த பையனுக்கு போட்டிருக்காங்கன்னு அந்த டெட் பாடியோடைய தாடையை பார்க்கும்பொழுதுதான் அதுல ஒரு காயம் இருக்கு. உல்ரிச்சோடைய அம்மா சொல்லியிருப்பாங்க மேட்ச்சுக்கு தாடையில ஒரு காயம் இருக்குன்னு. அதே மாதிரி இந்த டெட் பாடிக்கு இருக்கா, அப்பனா இது நம்ம தம்பி தான் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா குழப்பமான விஷயம் என்னன்னா உல்ரிச்சோடைய தம்பி மேட்ச் காணாம போனது 33 முன்னாடி. ஆனா இங்க மேட்ச் நெல்சன் சின்ன பையனாவே இருக்காரு. அது எப்படி, இங்க என்னதான்டா நடக்குதுன்னு உல்ரிச்சுக்கு சுத்தமா புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும், எப்படி மேட் நெல்சனுடைய டெட் பாடி இங்க வந்தது, ஜோனஸ் இப்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டான், அங்க போயிட்டு அவன் என்னென்ன விஷயங்களை பண்ண போறான், இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது, அது எல்லாத்தையும் 1x1 பார்க்கலாம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க, ஏன்னா உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேணும். நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.